நண்பா, டான்ஜெட்கோ லேட்டஸ்ட் நியூஸ். முந்தைய மாத மின் கட்டணம் வசூலிக்க சங்கங்கள் கோரிக்கை. கொரோனா பரவலால் முந்தைய மாத மின் கட்டணத்தை மே ஜூன் மாதங்களில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மின்வாரிய தலைவருக்கு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த குழு மின்வாரிய தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதம், கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அனைத்து அலுவலகங்களிலும் 50% பணியாளர்கள் சுழற்சி முறையில் பணியாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடையில்லா மின் விநியோகம் தவிர மற்ற பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். கணக்கீட்டு மற்றும் களப்பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முகக்கவசம், கிருமிநாசினி உடனே வழங்க வேண்டும். கொரோனா இரண்டாம் அலையால் மின் பயன்பாடு கணக்கீடு செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம் என்பதாலும் தொற்று பாதிப்பை உணர்ந்தும் முந்தைய மாத மின் கட்டணத்தையே மே ஜூன் மாதங்களில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வங்கிகள் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் நிலையில் மின் கட்டணம் வசூலிக்கும் பணி நேரத்தையும் மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மின்வாரிய பணியாளர்களையும் முன்கள பணியாளர்களாக அறிவித்து அவர்களுக்கான சலுகைகளை வழங்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கோரிக்கை விடுத்து கடிதம் அனுப்பியுள்ளது. இதை போன்ற மின்வாரியம் சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.